மதுரை மீனாட்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் நம்ம புரோட்டாக்கெலாம் யூஸ் பண்ணுற ஒரு சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள சிம்பிளான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இவ்வளோ டேஸ்டியான ஒரு சால்னா ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சால்னா தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம புரோட்டா சால்னாவில் சிக்கன் மட்டன் அதை சேர்த்து செய்வாங்க, ஆனால் உருளைக்கிழங்கு சேர்த்தே அந்த ஃப்ளேவர் கொண்டு வர முடியும். கேரட்டில் கூட அந்த மாதிரி செய்யலாம், வெறும் கேரட் இல்லாட்டி வெறும் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சேர்த்து கூட நம்ம ஒரு புரோட்டா சால்னா, நான்வெஜ் கடையில் செய்கிற ஒரு சால்னா டேஸ்ட் வந்து கொண்டு வர முடியும். நம்மளுக்கு வந்து பிடிச்ச வெஜிடபிள் சேர்த்தாலும் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் வச்சு அந்த டேஸ்ட்டு கொண்டு வரலாம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து ஒரு 3 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. 3 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கணும். இது கம்மியான அளவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம். நான் வந்து கை நிதானத்திலே போடுறேன், ஆனால் நான் சொல்கிற அளவுபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சோம்பு சேர்க்க போகிறோம். சோம்பு வந்து கிட்டத்தட்ட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சோம்பு தான் வந்து நம்மளுக்கு சால்னாவுக்கு நல்ல ஃப்ளேவர் தர்றது, அதனால் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிருவோம். இதோட 1-5 சின்ன வெங்காயம் தோல் உரித்து முழுசாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சி கொஞ்சம் ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் அரைச்சி வச்சுக்குவோம். 1 பிளேட்டில் 1-2 தக்காளி 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 50 நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா வேறு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் இது மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்காய் சோம்பு, சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை சேர்த்துருவோம். வெங்காயம் தக்காளி நல்லா கரையிற அளவு வதங்கிடணும், நல்லா வதக்கிடுங்க. எப்போவுமே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்தோன்னே உப்பு சேர்ப்போம், ஆனால் இதுக்கு அப்படி சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். இப்போவே உப்பு சேர்த்துட்டோம்னா உருளைக்கிழங்குல வந்து ரொம்ப உப்பு பிடிச்சிரும், அதனால் வந்து நம்ம குருமா கூட்டிகிட்டு தான் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வதங்கிடுச்சு, நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நல்லா வதங்கி கரைஞ்சிருச்சு தக்காளிலாம், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிளகாத்தூள் வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நல்லா நிறைய நிறைய எடுத்து சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில். இப்போ அடுத்து நம்ம மிளகு, பூண்டு, இஞ்சிலாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துறணும். ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா அந்த மிளகா பொடியோடு நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். ஃபஸ்ட்டு எதுக்கு இதை சேர்க்குறேன்னா பச்சை வாடை போகணும், அதுக்காண்டி தான். நல்லா மிளகாத்தூள், இந்த இஞ்சி பூண்டு, மிளகு இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு கரைஞ்சி கிரேவி கொல கொலன்னு ஆகிடும். நம்ம அப்படியே குக்கரில் தாளிச்சு விட்றோம், அதனால் இந்த அளவு பெருசில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவை கிடையாது, ஏன்னா நம்ம விசில் தான் வைக்க போகிறோம், அதனால தான் சொல்கிறேன். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் 1/2 மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்னா தேவையோ 1/2 மூடி 1 மூடி அந்த அளவுக்கு வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் அரைச்சி சேர்க்குறேன். இப்போ தேங்காவை சேர்த்தாச்சு. தேங்காய் கிரேவி சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் கிரேவி சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம குக்கர் விசில் போட்டுருவோம். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு சால்னா நம்ம கூட்டிக்குவோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரை கழுவி நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 1/3 டம்ளர் அளவு சேர்த்துருப்பேன். 1¼ லிட்டர் 1/2 லிட்டர் அந்த அளவுக்கு சேர்த்துருப்பேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துருவோம். இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க.
கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சிக்கன் 65 மசாலா சேர்க்குறேன். இப்போ சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி நல்லா ஒரு 3 விசில் விட்டுருவோம். விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குக்கர் விசில் வரட்டும். இப்போ குக்கர் விசில் வந்துடுச்சு, இங்கே பாருங்கள். மூடியும் ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா நம்மளுக்கு திக்கான ஒரு கிரேவி மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்கு. இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். மாற்றி எனக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இங்கே பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு சால்னா தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து கொதிக்க விட்டுட்டுருக்கேன். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவே வந்து நம்ம கடையில் வாங்குகிற சால்னா எஃபெக்டில் தான் இருக்குது. டேஸ்ட்டும் உண்மைக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வெந்தது தான், அதனால் 2 செகண்ட் கொதிச்சாலே போதும். மல்லித்தலை தூவி ஒரு 2 செகண்ட் எதுக்கு கொதிக்கணும்னு சொல்கிறேன்னா அந்த மல்லித்தலையோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு. நான் தாளிக்கிறப்ப எந்த ஸ்பைசஸுமே சேர்க்கலை, சோம்பை தவிர. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்தோம் லாஸ்ட்டாக, அதனால தான் வந்து சேர்க்கலை. நீங்கள் சிக்கன் 65 மசாலா சேர்க்க விருப்பம் இல்லை, தனி மிளகாத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தாளிக்கிறப்ப பட்டை கிராம்பு பாசி எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. புரோட்டாவுக்கும் இந்த சால்னாவுக்கும் அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நானுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸோட கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா வெஜ் பிரியாணிக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து சால்னா வந்து டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் உண்மைக்குமே. எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சுட சுட சூடாக இருக்க இந்த சால்னாவை நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.